ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கேவிபி செலான், செலான் எப்படி டெபாசிட் பண்ணுறது, செலான் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் கைஸ் செலானு. செலானில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட் நம்ம ஃபில் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல டேட், நீங்கள் இன்றைக்கி டெபாசிட் பண்ணுறீங்களோ அன்றைக்கியோட டேட் எழுதுங்க. இதில் பிரான்ச் வேர் தி அக்கௌண்ட் இஸ் ஹெல்டு, உங்கள் அக்கௌண்ட் எங்கே பிரான்ச்சில் வச்சுருக்கீங்களோ அந்த பிரான்ச் எழுதுங்க. நேம் ஆஃப் தி அக்கௌண்ட் ஹோல்டர், இங்கே வந்து உங்கள் பேர், யார் அக்கௌண்ட்டை ஹோல்டரோ அவங்க பேர் எழுதுங்க. இங்கே வந்து அக்கௌண்ட் நம்பர் எழுதுங்க. இதில் வந்து ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ், பர்டிகுலர்ஸ் ஆஃப் செக் ஆர் கேஷ் டெபாசிட்டு. இப்போ நீங்கள் சப்போஸ் கேஷ் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா டினாமினேஷன்ஸ், இப்போ 2000 ரூபானா 2000 ரூபா இன்ட்டு 1, அது மாதிரி எழுதி இங்கே ஃபில் பண்ணுங்கள். இங்கே கீழே ரெமிட்டர்ஸ் நேம் அண்ட் சிக்னேச்சர் நேம் எழுதி சைன் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து நம்ம ரைட் சைடுக்கு வரலாம். ரைட் சைட்லேயும் அதே தான், ரெமிட்டன்ஸ் மேலே ஃபஸ்ட்டே நம்ம கேஷ் கட்டுறதா இருந்தால் கேஷு, செக் பண்ணுறதா இருந்தால் செக்கு, டேட் எழுதிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர் ஃபஸ்ட்டு எழுதிங்க. அடுத்து அக்கௌண்ட் நேம், யார் பேரில் அக்கௌண்ட் இருக்கோ அந்த அவங்க பேர் எழுதுங்க. அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ண போகிறீங்கன்றது டோட்டல் அமௌண்ட் எழுதுங்க. கீழே அமௌண்ட் இன் வேர்ட்ஸில் எழுதுங்க. இப்போ 300 ரூபீஸ் ஒன்லி, அது மாதிரி எழுதிட்டு சைடில் டினாமினேஷன் எழுதிடுங்க. எழுதிட்டு நேம் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த டெபாசிட்டர் எழுதிடுங்க கைஸ், அவ்வளோதான். இப்போ அடுத்து பேக் பார்க்கலாம். பேக் பேஜு, பேக் பேஜில் என்ன எழுதணும்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் செக் போடுறதா இருந்தால் பேங்க் அண்ட் பிரான்ச். இப்போ செக்கில் கீழே என்ன பேங்க்கோட செக்கு நீங்கள் உங்களுக்கு வந்திருக்கு, இந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறீங்களோ அதோடய பேங்க்கும் என்ன பிரான்ச்சில் இருக்குங்க அந்த பிரான்ச் எழுதுங்க. ட்ராயர், அவங்க பேர் எழுதுங்க, யார் கொடுத்துருக்காங்கன்னா. செக் நம்பர் இருக்கும், செக் நம்பர் எழுதுங்க. அமௌண்ட் எழுதுங்க. அப்புறம் கீழே உங்கள் மொபைல் நம்பர், இந்த அக்கௌண்ட்டில் எந்த நம்பர் லிங்க் பண்ணியிருக்கோ அந்த நம்பர் எழுதுங்க. நேம் ஆஃப் தி டெபாசிட்டர் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த டெபாசிட்டர் எழுதுங்க. சோர்ஸ் ஆஃப் தி கேஷ், இப்போ நீங்கள் கேஷ் டெபாசிட் 10 லட்சரூபாய்க்கு மேலே பண்ணுறீங்கன்னா சோர்ஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னுன்றது அந்த சோர்ஸ் எழுதணும். அப்புறம் ஜிஎஸ்டி நம்பர், இப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி நம்பர், பேன் கார்டு நம்பர் கொடுத்துருங்க. அவ்வளோதான் கைஸ், இவ்வளோ தான் நீங்கள் பேங்க் செலான் ஃபில் பண்ணுற ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தட்டிட்டு போங்க. பாய், மீண்டும் அடுத்த வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்.